Now today getting into the second word, இரண்டாவது சொல். இவ்வளவு நாள் நாங்கள் டொரா என்ற எபிரேய சொல், whatever you want to say. இங்கிலீஷில் லா என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. And David Raja பரிசுத்தாவியினாலே வழிநடத்தப்பட்டு அநேக சொற்களாலே விவரித்திருக்கிறான். தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய போதனை, தேவனுடைய வழிகள், தேவனுடைய சாட்சிகள், தேவனுடைய வேதம், அவருடைய கட்டளைகள், இவைகள் உங்களுடைய இருதயத்திலே இருக்கட்டும். நீதி நியாயங்கள் உமது வார்த்தை, வித் த ப்ரீவியஸ் ஒன், நியாயங்கள் கட்டளைகளின் வழி உமது வழிகள், நீதியான நியாய தீர்ப்புகள் உம்முடைய நீதி, சேஞ்ச் கற்பித்தல், போதனைகள் செய்ய வேண்டிய வகை பற்றிய குறிப்பு, புத்திமதி, வழி நடத்துதல், போக வேண்டிய திசை விதிகள், கட்டளைகள், அவருடைய உண்மை, அவருடைய வார்த்தை, அவருடைய வழி எல்லாம் சேர்ந்துதான் வித்தியாசமான மொழிகளிலே 119வது பாடல் எழுதப்பட்டிருக்கிறது. இவைகளை ஒவ்வொரு நாளும் வாசித்து அதில் உள்ள வேண்டுதல்களை, உதாரணம், நான் பூமியிலே ஒரு அந்நியனாய் இருக்கிறேன், உமது வார்த்தை எனக்கு மரியாதையும், 119:19, ஒவ்வொரு நாளும் இதை சொன்னாலும் ஒவ்வொரு நாளும் நீரூற்று உனக்குள்ளாக வர ஆரம்பிக்கும். இதை விடபோறோம் ஒன்றும் எனக்கு பெருசா சொல்ல தெரியாது. Daddy will keep you in the word. அவர் வார்த்தையிலே வேறுண்ட பண்ணுவார். Now, உனக்கு ஞாபகத்துக்கு ரெண்டு குறிப்பாக வேண்டுதல்களை கொண்டு வர விரும்புகிறேன். 1:165, உம்முடைய வேதத்தை அல்லது உம்முடைய உண்மையை, உமது போதனையை, உமது வழிகளை, உமது வார்த்தையை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம். Every word is important, okay? Great peace. The translation in English. Great peace. நிறைய பெரிதான சமாதானம். சும்மா எண்டு போடவில்லை. அவரது வார்த்தையை, உண்மையை, கட்டளைகளை நேசிக்கிறவர்களுக்கு. கட்டளைகள் எனக்கு இல்லை, நான் கிருபைக்கு கீழே இருக்கிறேன் என்று சொல்லுகிற கிறிஸ்தவன் சமாதானமற்றவனாக தெரிவான் தன் வாழ்க்கையிலே. உம்முடைய வார்த்தையை நேசிக்கிறவர்களுக்கு அல்லது வேதத்தை மிகுந்த சமாதானம் உண்டு. The next verse is very important. அவர்களுக்கு இடரல் இல்லை. அந்த வார்த்தை அவர்களை தாங்குகிறது. ஆனால்
துன்மார்கருக்கு நிறைய இடர்கள். யார் துன்மார்கள்? அவரது வார்த்தையிலே நடவாதவர்கள். அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவர் கட்டளைக்கு கீழ்ப்படியாதவர்கள், பொய்யர்கள். அவர் வழியாக இருக்கிற ஆக்களுக்கு கிறிஸ்தவர்களாக காணப்படலாம், ஆனால் பொய்யர்கள். வாய் நான் சொல்லவில்லை, யோகனான் நீங்க ஒன்று யோகனான் 2:4 அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் ஒரு கிறிஸ்தவனும் அப்படி சொல்லுவான். அவருடைய கட்டளைகளை, வேதத்தை, உண்மையை, போதனைகளை, வழிகளை, சாட்சிகளை எல்லாமே அதான். நியாயங்களை கை கொள்ளாதவன் பொய்யனாயிருக்கிறான். அவனுக்குள் உண்மை இல்லை. அவருக்கு பக்கத்தில் எப்போதும் இருந்த யோகனான் எழுதியிருக்குது. அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் தங்கள் சொந்த சித்தத்திலே மறுபடியும் நாங்கள் ஜீவிக்கிறவர்களை பேசிடுறேன். நிறைய இடர்கள் உண்டு. உலகத்தாரை போல அவர்களும் ஜீவித்து தாங்கள் என்ன காரியத்திலே இடறுகிறார்கள் என்று அறியாமல் இடறுவார்கள். இப்பொழுது உலகம் அநேகமாக பெருத்திருக்கிறது எது தெரியுமா? உச்சகட்டத்துக்கு வந்து கொண்டு இப்பயே உச்சகட்டத்துக்கு வந்துடுது. You know what that is? Lawlessness. கட்டளைகள் இல்லாத ஒரு காலகட்டம். கட்டளைகளுக்கு கீழ்ப்படியவில்லை, கட்டளை கீழ்ப்படியாதவர்களை நாங்கள் தண்டிப்போம் என்று திரும்பவும் திரும்பவும் ஈவன் இன்க்ளூடிங் டொனால்ட் ட்ரம்ப் அவர் அந்த ஒயிட் ஹவுஸுக்குள்ள போய் தாறுமாறு பண்ணவர்களை சொன்னார். எல்லா நாடுகளும் கண்டிக்கிறது உண்மை. Sin is a reproach to a nation. ஒரு தேசத்துக்கு பாவம் என்கிற காரியம், I don't know what reproach is, அது கேடாக முடியும், பாவம். But righteousness exalts a nation. நீதி ஒரு தேசத்தை உயர்த்தும். நீதி, நீதியற்று போன காலகட்டத்திலே உலக ஜனங்கள் எல்லாரும் நாங்கள் ஜீவிக்கிறோம். வருகிற யேஷுவா ஹமஷியா அவரை போல நடிக்கிற ஒருவன் வருகிறான். அவனுடைய ஆவி, அந்திக்கிறிசுவின் ஆவி இப்பொழுதே பல கிறிஸ்தவ சபைகள் எனப்பட்ட கிறிஸ்தவர்களுக்குள்ள உலகம் வேலை செய்கிறது. அதை யோகனான் 1 2:18 இருந்து வாசிக்கிறோம். அந்த அந்திக்கிறிசுவின் ஆவி கிறிஸ்துவை போல நடிக்கும் ஆவி, கிறிஸ்துவின் இடத்தை எடுக்க விரும்பும் ஆவி, இதுதான் அதனுடைய கேரக்டர். The anti-messiah, மெய்யான மெஷியாவை எதிர்ப்பவன், மெய்யான மெஷியாவுக்கு கிறிஸ்துவுக்கு பதிலாக போலி கிறிஸ்துவை அங்கே ரீப்ளேஸ் பண்ணுகிறவன் கொண்டை அவருக்கு பதிலாக. சோ பீப்புள் வோன்ட் நோ. ஆனாலும் யேசுவா சொன்னார், அவர்கள் கனிகளினால் அவரை பிடிப்பீர்கள். நாங்கள் கிருபைகளை ஜீவிக்கிறோம். கட்டளைகளின் காலம் பழைய உடன்படிக்கையோடு முடிந்தது என்று அந்திக்கிறிஸ்துவின் போதனை. அதனாலே
the West மேற்கு நாடுகள் அமெரிக்கா கனடா அண்ட் ஐரோப்பா தேசங்கள் யூரோப்பியன் கண்ட்ரீஸ் அண்ட் டெஃபினெட்லி நியூசிலாந்து அண்ட் ஆஸ்திரேலியா they been deceived by Satan. கட்டளைகள் ஒரு காலம் அழிந்து போவாது. அவளை அழித்து போட நான் வரவில்லை, நிறைவேற்றவே வந்தேன், உறுதிப்படுத்த வந்தேன். கிருபை பெறுகிறதுனாலே நாங்கள் பாவம் செய்யலாமா? May it never be. பவுல் அப்போஸ்தலன் சொன்னார், கடைசி மட்டுமில்லை, நாங்கள் அதை உயர்த்தி பிடிக்கிறோம் கட்டளைகளை. சோ இது அடுத்ததான ஒரு வஞ்சிப்பு. கட்டளைகள் முடிஞ்சு போச்சது, நாங்கள் கிருபைகளை சொன்னபடி ரோமன் கத்தோலிக்க சபையில இருந்து பிரிந்த Anglican, Methodist, and they were all called Protestants. With Anglicans or Methodists or Assemblies of God, all the spiritual churches, what they say, இவர்கள் எல்லாருமே Protestants. ஆதி கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி the Rome church at Rome, அதற்கு எதிராக protest பண்ணாக்கள். அவர்கள் அப்படி வெளியால புரொட்டஸ்ட் பண்ணி வந்து இன்னமுமாக பயங்கரமான பிசாசின் போதனைகளை ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஒன் ஆஃப் தட் இஸ் வர்ஷிப் ஆன் சண்டே. தேவன் அந்த கட்டளை எடுத்து போடவில்லை. அதை உடைத்தால் கொலை செய்யாதிருப்பாயாக, அதையும் உடைக்கலாம். அதை உடைத்தால் சபட்டே விபச்சாரம் பண்ணாது இருப்பாயாக, அதையும் உடைக்கலாம். பவுல் அப்போஸ்தலன் கொரிந்து சபையில இருந்து விபச்சாரத்தில் இருந்த ஒரு சகோதரனை சபைக்கு வழியால் அனுப்பி பேயின் கையில் ஒப்பு கொடுத்தது பிழை. அப்படியானால் அது பிழை, தாராளமாக செய்யலாம். விளங்குதுதானே எவ்வளவு பைத்தியக்காரத்தனமான வாழ்க்கையும் வஞ்சிப்பும் என்று பார்த்தீங்களா? சோ இன்னும் ஒரு வார்த்தையை பார்ப்போம். நாங்கள் 174 யெகோவா உம்முடைய விடுதலையில் ஆவலாயிருக்கிறேன், உம்முடைய வேதம், உமது வழிகள், உமது உண்மை, உமது போதனை, உமது கட்டளைகள், உமது நியாயங்கள், உமது சாட்சிகள் என் மன மகிழ்ச்சி. Your law is my delight. So make it a point to, if you will take a decision, தீர்மானம் எடுத்து இதிலுள்ள சில உதாரணமாக என்ன கண் முழுகிற ஒரு இடத்தை நான் சொல்கிறேன். 157 என்னை துன்பப்படுத்துகிறவர்களும் என்னை விரோதிக்கிறவர்களும் அநேகம் பேர். சும்மா கண் விழுந்த எழுத்த மாசிக்கிறோம். என்னை துன்பப்படுத்துகிறவர்களும் என்னை விரோதிக்கிறவர்களும் அநேகம் பேர். டேவிட் எழுதுகிறான், நீ உண்மையை பின்பற்றினால் உலகம் உன்னை எதிர்க்கும். டேவிடுக்கு இந்த நடந்த காரியங்கள், துன்பப்படுத்துகிறவர்களும் விரோதிக்கிறவர்களும் அநேகமாக பெறுவார்கள். லிசன், யார் இந்த துன்பப்படுத்துகிறவர்களும் விரோதிக்கிறவர்களும்? புற சமயத்தார இல்லை, கிறைஸ்தவர்கள். ஏன் அப்படி சொல்றீங்க? ஒரு மனுஷனின் சத்துராதி அவன் சொந்த வீட்டார்.
எவரிடத்திலே தேவனுடைய உண்மையை கொண்டு வந்தாரோ, எவரிடத்திலே அதி உயர்ந்த தேவன் தம்முடைய மகனை அனுப்பினாரோ, அவர்களே அவரை எதிர்த்து அவரை தள்ளிவிட்டார்கள். He came to his own, but his own never received him. தமக்கு சொந்தமானவர்கள் இடத்திலே வந்தார். அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. Child of God, listen, தேவனுடைய பிள்ளை, இது உனக்கு நடந்தால் ஆச்சரியப்படாது. உனக்கு சொந்தமானவர்கள், நெருங்கிய உறவினர்கள், நண்பர்கள், நீ வெளிச்சம் அடைந்ததற்கு பிறகு உன்னை விட்டு தூரமாகி புறக்கணித்து உன்னை ஏற்றுக்கொள்ளாது போனால் ஆச்சரியப்படாதே. உயிர்த்தெழுந்த இயேசுவாவும் டாடியும் உன்னோடு இருக்கிறபடியால் உனக்குள்ளும் அதை பேய் எதிர்க்கிறது. புதினமாக ஒன்றும் நடக்கிறது இல்லை. There is a saying, history repeats itself. Did you hear me? History repeats itself. சரித்திரம் எப்பயோ நடந்தது மறுபடியும் நடக்க நேரிடுகிறது. முன்பு நடந்தது பிரசங்கியின் புத்தகத்தை எடுக்கும். அவனுக்கு கொடுத்த ஞானத்திலே பிரசங்கி ஒன்று ஒன்பது, முன்பு இருந்ததே இனிமேலும் இருக்கும், முன்பு செய்யப்பட்டதை பின்னும் செய்யப்படும். சூரியனுக்கு கீழே புதினமாகிறது ஒன்றுமே இல்லை. History repeats itself and is coming. முன்பு நடந்த காரியங்கள் பத்து, பதினைந்து, இருபது, இருபத்தைந்து, முப்பது, முப்பத்தி ஐந்து வருடங்களுக்கு முன்பு நடந்தது. It'll come back. Who said that? Solomon. வாலிபர்கள் மனம் திரும்ப வேண்டியது இப்பொழுது. Okay. Today we are going to see in the 119th paadalile saachigal engarum ennum sol. எல்லாமே ஒன்று, சாட்சிகள், வார்த்தை, போதனை, கற்றலை, நீதி, உண்மை. சாட்சிகள் முதலாம் வார்த்தையில் வேதம், இரண்டாம் வார்த்தையில் 119:2 சாட்சிகள். அவருடைய சாட்சிகளை கை கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். Blessed. இது பாக்கியவான் என்று ஏழுமுகம் போட்டிருக்குது. ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.
How blessed are those who observe his testimonies, who seek him with all their heart. இன்னும் ஒரு மொழிபெயர்ப்பு, அவருடைய சாட்சிகளுக்கு கீழ்ப்படித்து அவரை முழு இதயத்தோடும் தேடுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். How do you feel it? Just reading those words. அதை பார்த்து வாசிக்கும் நேரத்திலே these are truths, இவைகள் உண்மையின் அறிவுறுத்துதல்கள். பரிசுத்தாவியானவர் டாடியும் மகனும் டேவிடை வழிநடத்த அவன் எழுதி வைத்தான். That's what he said. சோ வேதம் சாட்சிகள் உண்மை, போதனை எல்லாமே உண்மை. நாங்கள் சாட்சிகளுக்கு கீழ்ப்படிவது தயவையும் இரக்கத்தையும் பெற்றபடியால், இலவச பாவ மன்னிப்பை பெற்றபடியால், தண்ணீரை சீட்டுகள் அவரை அறியாதிருந்த நேரத்திலும் நிரம்பி வழிந்த சீட்டுக்களை அவர் சிலுவையிலே எடுத்து போட்டபடியால், அவைகள் தான் சிலுவையிலே அறியப்பட்டது. தண்டனை அவருடைய வேதமோ உண்மையோ போதனையோ வழிகளோ நியாயங்களோ சாட்சிகளோ கட்டளைகளோ பிரமாணங்களோ செலுவையிலே அவர் ஆணி அடிக்கவில்லை. இன்று வரை 99% கிறிஸ்தவர்கள் எனப்பட்ட ஜனங்கள் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் புறஜாதியார்களோடு சம்பந்தமும் கலந்து கொண்டு நாங்கள் கிருபையின் காலத்துக்கு கீழே இருக்கிறோம் என்று சொல்லி அவரது வார்த்தையை, கட்டளைகளை, நீதிகளை, உண்மையை கவனியாது போகிறார்கள். முடிவு அக்கிரமக்காரர்களை என்னை விட்டு அகன்று போங்கள். அக்கிரமக்காரர்கள் அந்திக்கிறிஸ்துவை போல கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாதவர்கள். பழைய உடன்படிக்கையிலே முதலாவது உடன்படிக்கை 613 கட்டளைகள், புதிய உடன்படிக்கை 1050 மேலாக இருக்கிறது. யேசுவின் காலம் தொடக்கம். இவைகள் உண்மையை விரும்புகிறவர்களுக்கு அவைகள்
அது சந்தோஷமாயிருக்கும். அடுத்தது, அந்த கட்டளைகள் அவர்களுக்கு பாரமானது அல்ல. முதலாம் யோகனான் 3:5-3, அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுவதே தேவனுடைய, அவரிடத்தில் நாம் அன்பு கூர்ந்திருக்கிறோம் என்பதன் அத்தாட்சி உறுதி. அவருடைய கட்டளை நமக்கு பாரமானவைகள் அல்ல. யெஷுவாவும் இதே தான் சொன்னார் தெரியுமா? என்னில் அன்பு கூர்ந்தால் என் கட்டளைக்கு கீழ்ப்படியுங்கள். யோகனான் 14:15, அன்பாயிருந்தால் என்ன செய்ய வேணும்? என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியுங்கள். பச்சை கட்டளைகளை சீனாய் மலையிலே கொடுத்தது மெஷாயா. அதை நிரூபிக்க சொல்லிக் கொடுக்கும் செய்தி இதல்ல. அவரே கட்டளை, அவரே உண்மை, அவரே வார்த்தை இல்லையா? அவரே சாட்சிகள். சொல்ல போனால் மெஷியாவின் ஆவி, முதலாம் பீட்டர் சைமன் பீட்டர் 1:10-11 மடி டேவிடை வழி நடத்தியது. இந்த பாடல்களை அவன் எழுத அவன் மண்டையிலே இருந்து வந்ததல்ல, அவனை வழி நடத்தியது. அவரது மிகுந்த சமாதானம் 160, இதை கேளும். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு 165 மிகுந்த சமாதானம் உண்டு. ஓகே, வேதம் சம வார்த்தை, வார்த்தை சம உண்மை. நானே உண்மை என்று யார் சொன்னது? யேசுவா. அப்ப இங்க பாப்போம், உம்முடைய யேசுவாவை நேசிக்கிறவர்களுக்கு உமது மகனை மிகுந்த சமாதானம் உண்டு. அவர்களுக்கு இடர் இல்லை. அவரை, மெஷியாவை, அவரே உண்மை நேசிக்கிறவர்கள். யேசுவா என்ன சொன்னார்? என் கட்டளைக்கு கீழ்ப்படுகிறான். என்னை நேசியாதவன் கட்டளைக்கு கீழ்ப்படிய மாட்டான். யோகனான் 14:24, We thank you. என்னில் அன்பாக இராதவன் என் கட்டளைக்கு கீழ்ப்படிய மாட்டான். தேவி சொன்னான், அவரது கட்டளைகள் வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம். உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, என் சமாதானத்தை உங்களுக்கு கொடுத்து போகிறேன். My peace I give unto you. உலகம் தன்னுடைய சமாதானத்தை கொடுக்கிறது. உலகம் என்ற நேரம் பிசாசுக்கு கீழே இருக்கும் ஜனங்கள், ஒரு சமுதாயம்,
தேவன் இல்லை, மெஷ்ஷாயா இல்லை, வேதம் இல்லை, உண்மை இல்லை, சாட்சிகள் இல்லை, ஒன்றுமே இல்லை. பிசாசு அவர்களை தன்னோட வைத்துக் கொள்ள போலியான ஒரு சமாதானத்தை கொடுக்கிறான். அதான் யேசுவா சேன், என் சமாதானத்தை உங்களுக்கு கொடுத்து போவேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல. நூற்றி பதினாலாவது வார்த்தை நாங்கள் சங்கீத புத்தகத்தில் இருக்கிறோம், 119 பாடல். ஓகே, 14. திரளான செல்வத்திலே நான் கழி கூறுகிறது போல உமது சாட்சிகளின் வழியில் கழி கூறுகிறேன். I have rejoiced in the way of your testimonies as much as in all riches. காலங்கள் பொல்லாததாக போய்கொண்டிருக்கிறது. ஏதோ அவருடைய இரக்கத்தை தான் நீயும் நானும் டேடியால் பிழைத்து இழுக்கப்பட்டு அவருடைய மகன் என்னை கொண்டு வரப்பட்டோம். அவருடைய வழிகளில் நடந்து அவருக்கு பின்னாலே போவது வழிகள், கட்டளைகள், என் ஆடுகள், என் குரல், அவருடைய குரல் சமம். வேதம், உண்மை, கட்டளைகள், சாட்சிகள், வழிகள், போதனைகள், அதுதான் அவரது குரல். இவைகளுக்கு அவருடைய ஆடுகள் செவி கொடுக்கிறது. டேவிட் சவி கொடுத்தான். அவனை குறித்து டாடி என்ன சொன்னார், என் இருதயத்துக்கு ஒப்பான ஒரு மனுஷன். என் இருதயத்துக்கு ஒப்பான மனுஷன். ஒரு சில நேரம் இடறி விழுந்தான், ஏற்றுக்கொண்டான் தன் பாவத்தை, மன்னிப்பு பெற்றான். இருபத்தி இரண்டாவது வார்த்தை, திரளான செல்வம் சிலரை மயக்கி போடும். இன்னொரு பாடல் கூறுகிறது, செல்வம் பெருகினால், if riches increase, அதன் மேல் உன் இருதயத்தை அங்கே போடாது, அதுவும் உயிரை வாங்கி போடும், உன் வாழ்க்கையை கெடுக்கும். அந்த வாலிபன் தன் இருதயத்தை செல்வத்தின் மேலே வைத்திருந்தான், தன் ஆஸ்தியின் மேல். That's why Yeshua said, go and sell all that and come back. எல்லாருக்கும் அதை சொல்ல மாட்டார். சிலர் இருக்கிற செல்வமோ ஆஸ்தியோ அதை பயன்படுத்துவார்கள் மற்ற தேவனுடைய ஜனங்களோடு, அதை பயந்து பயன்படுத்துவார்கள். Not like the rich man and the Lazarus. அவனுக்கு ஒரு துண்டு பான் கூட கொடுத்து அனுப்பவில்லை வாசல்ல. லாசருக்கு 14, அதை பார்த்து ஒரு காரியங்கள் ஞாபகத்துக்கு வந்த மறுபடியும் சொன்னேன். 22,
நிந்தையையும் அவமானத்தையும் என்னை விட்டு அகற்றும். நான் உம்முடைய சாட்சிகளை கை கொடுக்கிறேன். உண்மையாய் நாங்கள் மனம் திரும்பினவர்களாய் ஆசை கொண்டு அன்பினார் இவர் வாசிக்கும். டேவிட் அவனுடைய இருதயத்தை தொடக்கூடியதாய் இருக்கும். அவனுடைய இருதயத்தை தொடக்கூடியதாய் இருக்கும் நேரம் டாடியும் மகனும் அவர்களுடைய இருதயத்தை தொடக்கூடியதாக இடத்துக்கு வருவாய். வாச்சு முடிச்சேன். நிந்தையும் அவமானத்தையும் என்னை விட்டகற்றும். நான் உம்முடைய சாட்சிகளை கை கொள்ளுகிறேன். Take away reproach and contempt from me, for I observe your testimonies. Observe is to obey. இருபத்தி நாலு. உம்முடைய சாட்சிகள் எனக்கு இன்பமும் என் ஆலோசனைக்காரருமாய் இருக்கிறது. அவன் சாட்சிகளை தியானிக்கும் பொழுது உடன்படிக்கப்பட்டிக்குள்ளே சாட்சிகளாக சில காரியங்களை வைத்தார்கள். 10 கட்டளைகள், ஆரோனின் பூத்த அந்த கம்பு, வனாந்தரத்திலே புரக்கி கொண்ட மன்னா, அவருடைய வார்த்தைக்குப்பா இருக்கிறது. அன்றன்றுள்ள எங்களுக்கு தேவையான அந்த மன்னாவை எங்களுக்கு இன்று தாரும். சாட்சிகள் மறக்காமல் இருக்கும்படிக்கு ஒரு கட்டளை கொடுத்தால் மறக்க கூடாதே, மறக்க வேண்டாம். சில பேர் சொல்லி அனுப்புவார், கடைக்கு போற நேரம் அதை மறக்க வேண்டாம், எவ்வளவு வாங்குறன்னு மறக்க வேண்டாம். ஓய்வு நாளை அனுசரிக்க, கொண்டாட, நினைப்பாயாக. பேக்கு தெரியும், போட வேணும். சரியாக ஆணுக்கும் பெண்ணுக்கும் நடக்கிற திருமணத்தை உட்டத்தை போட்டு குள்ளப்பி தண்ட விருப்பம் போட வேணும் என்று இன்றைக்கு ஓய்வு நாளை எடுத்து போட்டு சூரிய நாளிலே கிறிஸ்தவர்கள் ஆராதனை செய்கிறார்கள். உணர்வு இல்லை. 31, உமது சாட்சிகள் மேல் பற்றுதலாய் இருக்கிறேன். யெகோவா என்னை வெட்கத்துக்கு உட்பட விடாதேயும். சில சமயம் ஆக்கிற கேரிகளும் பரியாசங்களும் கல்லறிகளும் எப்ப விழுவான்? டேவிடுக்கு சாடைய வருத்தம் வந்து நோய் வந்திருக்கிற நேரம் இவன் அப்ப சாகுவான்னு அவனுக்கு பின்னாலே பேசினார்கள். உம்முடைய சாட்சிகள் எனக்கு ஆலோசனைக்காரர்.
You want counsel? அவருடைய சாட்சிகள், அவருடைய நீதிகள், அவருடைய வழிகள், அவர் வழி நடத்தின விதங்கள், அவருடைய உண்மைகள், அவர் எடுத்துக்கொண்ட வழிகள், அவர் விரும்புகிறவைகள், அவைகள் ஆலோசனை காரணம். You know people, I was in Canada, they pay something like $300 for counseling. Who are the people who take the counseling? The Christians. ஆலோசனை பெறுகிறார்கள். யாரிடத்திலிருந்து? கிறிஸ்தவ ஆலோசனைக்காரர். தேவி சொன்னான், உம்முடைய ஆலோசனைகள் இதில் அவர மகன ஆலோசனைக்காரர் என்று சொல்லி இருக்கிறாரே, கவுன்சிலர், அவரே ஆலோசனைக்காரர். எடுங்கோ இங்கால ஏசையா. Thank you, Daddy. அதிசயமானவர், ஆலோசனை யெகோவா. Yeshua is called Jehovah. That's what it says. அதுக்கு பிறகு வருவோம். You going to be very glad. உனக்கு அடக்க முடியாத சந்தோஷம் வரும். தேவ குடும்பம் ரெண்டு பேர், the family of God. ஒருவர் அதி உயர்ந்த தேவன். இவர் தம்மை தாமே வறுமையாக்கி மகனின் பதவியை எடுத்து மாமிசமாகி எல்லாவற்றையும் விட்டிறங்கினார். எங்களுக்காக அது நடக்க முதல் அவரோடு இருக்கும் பொழுது அவரும் யெகோவா. ஆலோசனை கர்த்தா. புதான இங்கிலீஷ், அந்த கவர்மெண்ட் ஷெல் வில் ரெஸ்ட் ஆன் இஸ் ஷோல்டர்ஸ் அண்ட் இஸ் நேம் வில் பி கால் வண்டர்ஃபுல் கவுன்சிலர், Mighty God, Wonderful Counselor. All the counsels are over here. எல்லா ஆலோசனைகளும் வார்த்தையிலே இருக்குது. அப்ப இங்க வேறாவை முப்பத்தி ஆறு இல்லையா? நோ, இருபத்தி
24 உம்முடைய சாட்சிகள் எனக்கு இன்பமும். ஐயா எனக்கு ஆலோசனைக்காரர், the counsel, we get advice, counsel from the word. Counsel. Thank you so much, Daddy. 37 எடுங்கோ. ஆலோசனை வேணுமா? அவர் சொன்னதை சொல்லுகிறேன். பொல்லானவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே. நியாயத்தை புரட்டி கேடு காரியங்கள், நியாயம் புரட்டப்படுகிறதா? நிச்சயம் நாள்தோறும் நடக்கும் காரியம். நீதி செத்து போய்விட்டது. நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே. வரும் எரிச்சல், வரும் பொறாமை, வரும். அவர்கள், இது டேவிட் எழுதினது, புல்லை போல கெதியாக அறுப்புண்டு பசும்பூண்டை போல வாடி போவார்கள். யெகோவாவை நம்பி நன்மை செய். தேசத்தில் குடியிருந்து உண்மையை மேந்துகொள். உண்மை, வழிகள், போதனை, ஆலோசனைக்கார், சாட்சிகள், கட்டளைகள், புத்திமதிகள். பாரு என்ன புத்தி நடக்குதுண்டு. என்ன சொல்லுகிறார்கள் கிறிஸ்தவர்கள்? நாங்கள் இதுக்கு கீழே இல்லை, நாங்கள் கிருபையின் காலம். பொல்லாதவர்கள் மேல் எரிச்சல் அடைவேன், கூடுமானால் குழிவட்டுவேன். விளங்குதானே? நீ அறிந்து கொள்ளும்படிக்கு, நீ உண்மையை பிடித்துக் கொள்ளும்படிக்கு இவைகள் உனக்கு இப்படியாக கற்றுக் கொடுக்கப்படுகிறது. யெகோவாவில் மனமகிழ்ச்சியாயிரு. எப்படி அவரில் மனமகிழ்ச்சியாயிருப்பது? அவர் வார்த்தையில், அவர் உண்மையில், அவர் போதனையில், அவர் கட்டளைகளில், அவர் வழிகளில், அவர் சாட்சிகளில், அவர் பிரமாணங்களில். மகிழ்கிறேன் கட்டளையில். அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு கொடுப்பார். உன் இருதயத்தின் வேண்டுதல்கள் என்றால் நீ கேட்கிறத கொடுக்க மாட்டார். உனக்கு என்ன தேவை என்று அவர் அறிந்து அந்த தேவையை உன்னுடைய வாஞ்சையாக போடுவார். Anyway, so I just want to show you the counselors are his words. ஆலோசனைக்காரர் யெஷுவா the Messiah. அவருடைய வார்த்தை, அவருடைய உண்மை, அவருடைய போதனை எல்லாம் கவுன்சிலர்ஸ். ஆலோசனை யெகோவா. பிறகு என்ன?36 என்னுடைய இருதயம் பொருளாசையை சாராமல் உமது சாட்சிகளை சார்ந்து கொள்ளும்படி செய்யும். நாங்களாகவே இவைகளை நினைத்து ஜபமாக
நாங்கள் சொல்ல மாட்டோம். ஐம்பதனாயிரத்தில் ஒரு ஆளும் சொல்லுமோ எனக்கு தெரியாது. இவைகளை காணுவதற்கு முன்பு ஒற்ற நாளிலும் நான் சொல்லவில்லை. அவரோடு பேசும் நேரத்தில் ஜபம் என்றால் அவரோடு பேசுறது என் இருதயம் பொருளாசையை பற்றி கொள்ளாமல் சார்ந்து கொள்ளாமல் இருதயம் என் நினைவுகள் உமது சாட்சிகளை சாரும்படிக்கு செய்யும். நூற்றுக்கு நூறு வீதம் தேவன் விரும்பும் ஒரு ஜபம் ஒரு நாளும் செய்யலாமா? எஸ். வாலிபன் பிடிபட்டான். அவனுக்கு தெரியவில்லை அவன் இருதயம் பொருளாசையை சார்ந்தது என்று. அதை அறிந்த யேசுவா அவன் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிக்கு சொல்ல, நான் எல்லாம் சின்ன வயது முடிதல் கீழ்ப்படிந்தான் என்று சொல், நீ ஒன்றும் நீ பூரணமாக விரும்புகிறாயானால் உனக்குள்ளதை வித்து போட்டுவான் சொன்னது. ஏன்? பொருளாசையை சார்ந்திருந்தது, ஆஸ்தியை சார்ந்திருந்தது அவனுடைய இருதயம். அவன் துக்கத்தோடு போனான், யேசுவாவை பின்பற்றவில்லை. You mean sell everything? Everything. எங்கள் இருதயம் எப்ப என்ன அளவுக்கு பொருட்களையும் ஆஸ்தியையும் சாய்ந்திருக்கிறது என்று தெரியாது. எங்களை இருதயம் வஞ்சிச்சு போடும். What a prayer this prayers. பொருளாசியை சாராமல் உமது சாட்சிகளை சாய்ந்து கொள்ளும்படிக்கு செய். என்னுடைய கொடுத்த அறிவின்படிக்கு அவராலே இந்த 119 டேவிட் ப்ரே பண்ண இந்த வார்த்தைகளை நாளாந்தம் எடுத்து எழுதி பிழைந்து அவரோடு பேசுகிறவர்கள் பொருட்களோ ஆசையோ எதுவோ உன்னை பிடித்துக் கொள்ளாது. யூ ஆர் ஃப்ரீ. அவருடைய வல்லமை அந்த ஜபத்துக்கு மறுபடி கொடுக்கத்தான் வேணும். பொருட்கள் வைத்திருக்கிறது, செல்வம் வைத்திருக்கிறது பிழை அல்ல, இருதயம் அதிலே சாய்ந்திருக்கிறது தான் பிழை. சாய்ந்திருக்கிறதா? எவ்வளவாக சாய்ந்திருக்கிறது என்றெல்லாம் தேவனுக்குத்தான் தெரியும். பவுல் ஒரு வசனத்தில் சொன்னான், நான் இந்த உலகத்துக்குள்ளே ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை. 85, 86, 87 ஆண்டு வரைகளே இந்த செய்தியை நான் கொடுத்த ஞாபகம், நாம் ஒன்றும் கொண்டு வந்தது இல்லை, ஒன்றுமே கொண்டு போவதும் இல்லை. You have this? You know it over here?
46. நான் உம்முடைய சாட்சிகளை குறித்து ராஜாக்களுக்கு முன்பாகவும் வெக்கப்படாமல் பேசுவேன். இதை குறித்து நாங்கள் அநேக நாட்களாக பார்த்தோம் இல்லையா? என்னை குறித்தும் என் வார்த்தையை குறித்தும் ஜனங்களுக்கு முன்பாக வைக்கப்படுகிறவனை நானும் பிதாவுக்கு முன்பாக வைக்கப்படுவேன். அதான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இந்த காரியம் டேவிட் சொன்ன இந்த காரியம் 99 வீதமான கிறிஸ்தவர்கள் விழுவார்கள். நமக்கே இந்த வீணம் பம்பு நாம சொல்ல அவங்க பிளப்பட பிறகு அவனுக்கு டிரான்ஸ்பர் கொடுக்க பிறகு அப்படி அவங்க என்ன புறக்கணிக்க என்ன இதுக்கு இது எங்கட வேதம் எங்களோட எங்கட சாட்சி இடங்களோட வேணும் சொல்றான். ராஜாக்களுக்கு முன்பாக நான் அறிவிப்பேன். Why? Because he knew Elohim. He knew El Elyon. அதி உயர்ந்த தேவனை அறிந்திருந்தான். எதையும் கேட்டு செய்யும் பழக்கம் அவனுக்குள். மத்தேயு 10:32 மனுஷர் முன்பாக என்னை அறிக்க பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிறேன் டாடிக்கு முன்பாக அறிக்க பண்ணுவேன். மனுஷருக்கு முன்பாக என்னை மறுதளிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் டாடியின் முன்பாக மறுதளிப்பேன். வைக்கப்படுகிறவன் மறுதளிக்க எல்லாம் செய்யும். டேவிட் வைக்கப்படவில்லை, டேவிட் மறுதளிக்கவில்லை. அவன் என்ன சொல்கிறான்? நாற்பத்தி ஆறு உம்முடைய சாட்சிகளை யேசுவை குறித்த சாட்சி எங்களுக்கு அவரது வார்த்தை போதனை சபத் டே குறிச்சு வைக்கப்படுகிறாய் ஆக்களுக்கு. அது என்னதுக்கு நீங்க சனிக்கிழமை மற்ற கிறிஸ்தவங்க எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமை நீங்க சனிக்கிழமையில ஆராதனை வைக்கிறீங்க ஏ பார்ரோடுக்கு போறபடியா என்ன மறுபடி கொடுப்பாய்? இப்ப விளங்குதா? நீ ஒரு டீச்சர், அந்த ஸ்கூல் அதிபர் பிரின்சிபல் கேட்கிற நாங்க அவங்க ஞாயிறு நாங்க சனி ஏன் விஷயம் பண்ணலான்னு சொன்னாரா? அப்படி இல்லை. இதுதான் இப்பத்தைய விசுவாசிகள். எல்லாரும் அல்ல, சில வைராக்கியம் உள்ளவர்கள் இருக்கிறார்கள். But you should know. அவருடைய சாட்சிகளை முன்னாக சகாய்கிறதுக்கு கொலை செய்யாத இருப்பாயாக என்று சொன்னவர் தான் ஓய்வு நாளை அனுசரிக்க நினைப்பாயாக என்று சொன்னார். அது எங்களுடைய தேவன், அது எங்களுடைய தகப்பன் யேசுவா, இயேசு கிறிஸ்துவின் தகப்பன். அவருடைய தேவன், அவர் ஒருவரே தேவன். சொல்லுவாயா? இன்னைக்கு பயம் என்ன ஒரு மாதிரியா பார்ப்பாங்க. சிறவள அவர் கோவிச்சிட்டாருன்னா டிரான்ஸ்பர் கொடுத்துருவாங்க. ஓய்வு நாளை அனுசரிப்பதற்காக வைராக்கியமாய் நின்றவர்கள் கொலை உண்டவர்கள் 1000 அல்ல, 10000 அல்ல, 50000 அல்ல. இவைகளை நான் இதையெல்லாம் சும்மா நடந்த சரித்திரங்கள் அதிகளை நிறைய இருக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு, அதை கற்றுக் கொடுக்கிறேன். கிட்ட வந்த
கீரியில, I wish I can show some of those, கிட்ட வந்த கீரியில நாகபாம்பு வளைஞ்சு வளைஞ்சு எச்சில தன் நஞ்ச கக்குற மாதிரி டரியை மகனையும் அறியாத கிறிஸ்தவர்கள் தங்களுடைய நஞ்சுகளை கக்கிக் கொண்டே இருக்கிறார்கள். தொடர்ந்து ஏன் அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், போடு தொடர்ந்து செய். உன் நாள் வருகிறது என்பதை அவர் அறிவார். ராஜாக்களுக்கு முன்பாக பேச நான் வெக்கப்படாமல் பேசுவேன். உங்கள் விசுவாசம் என்ன சொல்லுவாய? நீ ஏதோ ஒரு காரியத்துக்கு டிஎஸ் ஆபீஸுக்கு போயிருக்கிறாய், அல்லது கவர்னர் ஏஜென்ட் ஆபீஸுக்கு போயிருக்கிறாய், அல்லது போலீஸ் ஸ்டேஷன் ஏஎஸ்பி எஸ்பிக்கு முன்னால் போய் நிற்கிறாய். அவர் கேட்டால், ஓகே, வாட் இஸ் யுவர் ஃபேத், ஆர் யூ எ கிறிஸ்டியன், என்ன மறுமொழி கொடுப்பாய்? ஓமென்று சொல்லி மற்ற பொய்யான கம்பெனி எல்லாத்துக்குள்ளேயும் நீ மொறாள் என்று சொல்லுவாயா? அல்லது I'm not a Christian. Huh? You go to church? Yes. When do you go to church? Sabbath day. What is that? அவங்களுக்கு தெரியாது. இதுக்கு தான் பெயர் சாட்சி. அப்படியான சூழ்நிலையில ஜீவிக்கிறோமா? செத்தபின் மோட்சம் அப்படியா ஒரு மூலையில இருந்தா அவன் என்ன நடந்தா அந்த போதைகளோண்டே தாண்டுபட்டு போவான். அங்கேயும் போய் ஜெபம் பண்ணுவான், வீட்டிலையும் ஜெபம் பண்ணுவான், ஆத்மா சாந்தி அடைய ஜெபம் பண்ணுவான். ராஜாக்களுக்கு முன்பாக வெக்கப்படாமல் பேசுவேன். Supposing you are taken to the Prime Minister, or the President of Sri Lanka, அவர் கேள்வி கேட்டால், என்ன மாதிரி இங்க என்ன வழியை பின்பற்றுகிறீர்கள், and why? சொல்லுவோமா? இங்கே இருந்து வருமா? வெக்கப்படாம சொல்ல. அவர்களை மாற்றவோ நாம் ராஜாக்களுக்கு முன்பாய் வெக்கப்படாமல் என் சாட்சியை சொல்லுவேன், உம்முடைய சாட்சிகளை விவரிப்பேன், அவரது வார்த்தை அவரது உண்மை. So what are you waiting for? Waiting for the king. Who is that? Yeshua. Why? Why is he coming to Jerusalem? Why? To set up the kingdom. Is he coming back? Oh yes. Abadiyana. What about the other Christians? Mattavargal appadi appadi ondru sollal, they are going to heaven. I learned from President Kakarar unnatta. Yeah. Avargalai pola naan krisavanalla. Nee ava appa yaar, who are you? I'm a disciple of Yeshua. Idu dhaan rajakkalukku munbaga saatchi. Enga paapam adutha murai. நீ ஜீவிக்கிற ஜீவியத்தினால் அவர்கள் உன்னை அறிந்து கொள்வோம். யூ ஆர் டிஃப்ரெண்ட், யுவர் லுக் இஸ் டிஃப்ரெண்ட், உன் பார்வை
உன் முகம் இஸ் டிஃபரண்ட். ஷூர், நீ சரியா வெளிச்சத்தில் இருந்தால் யூ ஷுட் நோ டொனால்ட் ட்ரம்ப்ஸ் ஃபேஸ் இஸ் டிஃபரண்ட் தென் ஜோசப் பைடன். யூ கேன் சீ அண்ட் கேட்ச் தெம். அகத்தின் உள்புறத்தின் அழகு முகத்திலே வரும். ஐம்பத்தி ஒன்பது என் வழிகளை சிந்தித்துக் கொண்டு, he now meditating upon his ways. உங்கள் வழிகள் என் வழிகள் அல்ல, என் நினைவுகளும் உங்கள் நினைவுகள் அல்ல. ஏசாயா 55. நினைவுகள் வழிகளை கொண்டு வரும், என் வழிகளை சிந்தித்துக் கொண்டு என் கால்களை உம்முடைய சாட்சிகளுக்கு நேராக திருப்பினேன். மனுஷனுடைய வழிகள் அப்படி எபேசியர் 2 பேயினுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டு பாடல் ஏற்றி படிப்பாங்கள். கண் போன போக்கிலே கால் போகலாமா? மறுமணி இல்லை, ஆனால் அப்படித்தான் நடக்குது. உலகத்திலே கண் ஷா கால் போகுது. என்ன உங்களோட நம்பர் ஒருக்கா தருவீங்களா? செல்போன் டாப்பா என் வழிகளை சிந்தித்துக் கொண்டு என் கால்களை உமது சாட்சிகளுக்கு நேராக திருப்பினேன். அவரே வழி. இவ்வழிவா வாசிக்கிறதுக்கு நாங்கள் இருந்து டேடியிட்ட கேட்டு செல்போனை பார்க்கிறவர்களும் ஆயிலும் எழுத்துக்கள் சின்னனா போவாம இந்த பிள்ளைகள் இதை ஏற்பாடு பண்ணுகிறவர்கள் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி உன் இருதயத்தில் இவைகள் போகத்தக்கதாக வழிநடத்தப்பட்டு செய்கிறார்கள். சுகோனமாய்ப்பார். என் வழிகளை சிந்தித்துக் கொண்டு என் கால்களை உம்முடைய சாட்சிகளுக்கு, உம்முடைய உண்மைக்கு, உம்முடைய போதனைகளுக்கு, வழிகளுக்கு, கட்டளைகளுக்கு, ஆலோசனைகளுக்கு நேராக திருப்பினேன். நூற்றி பத்தொன்பது 59 79 வார்த்தை வேதமங்கிறத பார்த்து முடிச்சிட்டோம். இப்ப சாட்சிகள். உமக்கு பயந்து உமது சாட்சிகளை அறிந்திருக்கிறவர்கள் என்னண்டைக்கு திரும்புவார்களாக. உமக்கு பயந்து உமது சாட்சிகளை அறிந்திருக்கிறவர்கள் என்னண்டைக்கு திரும்புவார்களாக. இன்னைக்கு எத்தனையோ மாயமாரம் உள்ளவர்கள் பைபிளை வச்சுக்கொண்டு ஃப்ரெண்ட்லியாக நடிக்கிறார்கள் சிநேகிதர்களாக. டேவிட் இவைகளை அறிந்து தேவ பிரசன்னத்துக்கூடாக உமக்கு பயந்தவர்கள் உம்முடைய சாட்சிகளை உமது உண்மை போதனை
உமது வார்த்தை, உமது ஆலோசனை, உமது கட்டளைகளை அறிந்திருக்கிறவர்கள் என்னண்டை வரட்டும், என்னுடைய அவர்கள் சிநேகிதமாக இருக்கட்டும். ஹவ் இஸ் தட்? இது ஒரு ஜபம். நான் ஒரு காலம் செய்யல இது. எனக்கு பாடம் இல்லை. வண்டர்ஃபுல். பாடம் இல்லாட்டி என்னென்று சொல்றது? பாடமாக்கிட்டு தொண்டையில் இருந்து சொல்றதல்ல, இருதயத்தினாலே சொல்ல வேணும். யாட்டு முழு உணர்வோடு, உணர்ச்சிகளோடு, முழு பலத்தோடு, மனம் சித்தம் உணர்ச்சி முழு பலன், அதான் என் முழு இருதயத்தோடும் உம்மை தேடுகிறேன். என் முழு நினைவோடும் என்று போடவில்லை. சித்தம் அங்கு போனேன், உணர்ச்சிகள் அங்கு போன. உன்னை குறித்து வைத்திருக்கிற நினைவுகளை நான் அறியேன், அறிவேன் என்று யெகோவா சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, நன்மைக்கு ஏதுவான நினைவுகள். ஏனை விட்டு தூரமாகி பிரச்சனைகளிலே அகப்பட்டு மனம் திரும்பி அந்த இடத்திலே இருந்து உன் முழு இருதயத்தோடும் என்னை தேடுவாயானால், தேடும் நாளிலே நீ என்னை கண்டடைவாய். The revelation of the Father and the Son, Jehovah, one God, உள்ளே எரேமியா 29:15. Whole heart, உமக்கு பயப்படுகிறவர்கள் என் நண்டை திரும்பட்டும். எத்தனையோ பேர் வந்தார்கள் பொறிகளை ஏற்படுத்தி களவுகளை செய்து. முதுகிலே குத்தி மேசையில் இருந்து சாப்பிட்டவர்கள் ஓடிப்போய் கலிகூர்ந்து ஜீவிக்கிறார்கள். So the world confesses, பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாது. நியாயக்கேடு செய்கிறவன் மேல் பொறாமை கொள்ளாதே, பொல்லாதவன் அறுப்புண்டு போவான். நீயும் உண்மையை மேய்ந்து நன்மை செய்து உண்மையை மேய்ந்து கொள். உண்மையை மேய்ந்து கொள்ளென்றால்
நீ ஒரு ஆடு உண்மையை சாப்பிடு, அவரது உண்மை அவரது வார்த்தை போதனை மொழிகள். ஆடுகள் அவர் கொடுக்கும் மேய்ச்சலை சாப்பிடும். புல்லை உண்டு பண்ணுவது யெகோவா. புல் வளர மழையை வருவிப்பது யெகோவா. அதெல்லாம் சொல்லி இருக்கிறார் தெரியுமா பிள்ளைகள். உங்கள் ஆடு மாடுகளுக்கு புல் வருவதற்கு முளைச்சு நான் மழையை கொண்டு வருவேன், மழையை பெய்ய செய்வேன். ஆடு மாடுகள்ற வயிறு நிரம்ப வேணுமெண்டே விரும்புறாரு தமிழ் பிள்ளைகளுக்கு. மாட்டை சிரிச்சித்தவர் மாடு புல் சாப்பிடும் என்று தெரியும். புல்ல கொடுக்க வேண்டும், புல் வளர மழையை கொடுக்க வேண்டும். படுக்கையிலேயோ குளிக்கும் நேரமோ எதுவோ சொல்லு, டாடி டாடி உமக்கு பயப்படுகிறவர்கள் என் அன்னை திரும்பட்டும். உமது சாட்சியை அறிந்திருக்கிறவர்கள். Let's go to 95. துன்மார்க்கர் தேவனற்றவர்கள் அல்லது அறியாதவர்கள், யேசுவாவை அறியாதவர்கள் வெளியிலே கிறிஸ்தவர்கள் எனப்படும் ஜனங்கள். துன்மார்க்கர் என்னை அழிக்க காத்திருக்கிறார்கள். நான் உமது சாட்சிகளை சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். மெடிடேஷன், யூ நோ, மெடிடேஷன் ஹஸ் பீன் அன் ஆக்ட் விச் ஹஸ் பீன் டேக்கன் அவே ஃப்ரம் தி சர்ச். பெரும்பாலாக சபைகளிலே பைபிள் பேஸ்ட் டீச்சிங் உள்ள சபைகளிலே வேதவாக்கியங்களை அடிப்படையாக ஒரே அதிகாரமாய் வைத்து கற்பித்து கூடும் சபைகளிலே இந்த தியானம் என்கிற காரியம் எடுபட்டு போயிட்டு, மெடிடேஷன் அது முதலாவது பாடல இருக்கு இல்லையா, துன்மார்க்கரின் ஆலோசனையை நடவாமல் பாவிகளின் வழியிலே நெல்லாமல் பரியாசக்காரர் உட்காரும் இடத்திலே உட்காராமல், ஓகே, இரவும் பகலும் யெகோவாவின் வேதத்தை வார்த்தையை வழிகளை ஆலோசனையை உண்மையை கட்டளைகளை சாட்சிகளை தியானிக்கும் மனுஷன் மனுஷி. மெடிடேஷன் இஸ் டன், மெடிடேஷன் இஸ் நாட் ரீடிங். ஆனால் வாசிக்கும் நேரத்திலே தியானிக்கணும், அந்த வார்த்தையிலே வசனத்திலே நின்றுட்டு you think about it. You meditate, go over and over and over and over. நீங்கள் என்னில் அன்பாயிருந்தால்
என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியுங்கள். The act of meditation has been removed by Satan from God's people. Meditation is going over and over in our hearts, our minds. தியானம் என்றால் திரும்ப 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 தேவன் சொன்ன காரியத்தை சிந்தித்தது. You can lie down on your bed and meditate. வாசித்ததை வாலிபர்களுக்கு இந்த வார்த்தை அசுபாரமாக இல்லாவிட்டால் they will start meditating on all kinds of things. அவர்கள் பல காரியங்களை குறித்து தியானிப்பார்கள். யாரும் அவர்களுக்கு ஒரு பாடமாக கற்றுக் கொடுக்க வேண்டியதில்லை. உமது சாட்சிகளை சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். துன்மார்க்கர் என்னை அழிக்க காத்திருக்கிறார். ஓ, கேள்விப்பட்டிருக்கிறான். அவனுக்கு அவருடைய விரோதிகள் பெய்யினால் ஏவப்பட்டு நான் அதை யோசிக்காமல் யோசனைகளை இந்த துன்மார்க்கர் மேல் ஃபோக்கஸ் பண்ணாம David is turning to the word. உமது வழிகளை சாட்சிகளை உம்முடைய அந்த வார்த்தைகள் சாட்சிகள் வழிகள் உண்மை கட்டளைகள் அவனது இருதயத்தை அவனது மனதை சமாதானத்துக்குள்ளாக காத்துக்கொள்ளும். தேவன் வார்த்தையில இருக்கிறார். வார்த்தை தேவனுக்குள்ளாய் இருக்கிறது. அவரும் வார்த்தையும் ஒன்று. யேசுவாவே தேவனுடைய வார்த்தை. சோ பிரச்சனைகள் அதை இதை கேள்விப்பட்டு சொன்ன இதை விட மற்ற வார்த்தைகளும் இருக்குது. எங்கள் இருதயம் அந்த பிரச்சனைகளில் ஓட ஆரம்பிக்கிறது. அதை குறித்து என்ன 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 கடுமையான யோசனை எல்லாம் ஒண்ணும் இல்லை. டேவிட் தன் யோசனைகளை அவரது வார்த்தைக்கு திருப்பினான். அவரது சாட்சிகள் அவரது உண்மை எல்லாமே உண்டு. அவரது போதனை அவரது ஆலோசனை. It turned, meditating. By the way, President Varahirinda, Donald Trump, அவர் செய்த தேவன் அவர் மூலமாய் செய்த இஸ்ரேலுக்கு எருசலேமுக்கு காரியங்களை நினைத்து அவரது ஆறுதலுக்கு சமாதானத்துக்கு அவரது உற்சாகத்துக்கு நாங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். பட் யாராவது கவுன்சல் பண்ண அவருக்கு இருந்தால் this Psalm 119 will be a real food. சாப்பாடு அவருக்கு இந்த டைமிலே. Most of you would have seen Donald Trump leaving the White House. Why are you talking about Donald Trump all the time? Yeah, because God loves him.
is a God man. He loves God's word. ஒரு ஜனாதிபதியும் செய்யாத எந்த வக்கப்பும் இல்லாமல் தாம் விசுவாசிக்கிறது என்னது என்பதை காண்பித்தார். He is a brother in the family of God. வஞ்சையில் அவர் வருகிறார் என்று சொல்லி he was leaving the White House. அவர் ஜனாதிபதியாய் வருவார் என்று நம்பியிருந்த 75 மில்லியன் ஜனங்களுக்கு மேலாங்க மிகவும் இருதயத்திலே துக்கமும் சில கோபமும் அடைந்திருப்பார்கள், உடைந்து போயிருப்பார்கள். அவருக்கு இருந்த அன்பும் பாரமும் எருசலேமை விட்டு இஸ்ரவேல் தேசத்தை விட்டு தேவனுக்கு தெரியும். That's why we love him. That's why. Not because he is an American. No. Not because he is a Christian. No, we don't consider him a Christian. He is a child of Elohim. That's why Pavalangita. He is for the truth. உண்மைக்கு அவர் நிலைத்திருக்க விரும்புகிறார். யேசுவா ஒருவரே மேலே உயர்ந்தவர், அவர் ஒருவரே எல்லாராலும் அறியப்பட்டவர் என்று கையை வைத்து சொல்கிறார். That's why we love him. இந்த நேரத்திலும் அவர் தம்மை உயர்த்தவில்லை. யேசுவா the Messiah, அவர்தான் பாஸ். அது கருப்பில் எழுதியிருக்கிறது, சரியல்ல. Thank you. Where are we? So in the time la avarku தேவனுடைய வார்த்தையை மெடிடேட் பண்ணி டேவிட் மாதிரி இருக்கிறது தான் மருந்து, வேறு வழியே இல்லை. இஸ் நாட் அ மல்டி மில்லியனேர், இஸ் அ பில்லியனேர், கோடீஸ்வரன். அவருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. உண்மைக்காக நிலைத்து அமெரிக்காவுக்கு உண்மையை சாதித்து to make America great, and he loves daddy and son. That's why we talk about nothing else. Anyway, we will continue. God willing, tomorrow வேதம் என்கிற சொல்லிலே பார்த்து முடித்தோம். இன்றைக்கு சாட்சிகள் தொடர்ந்து இன்னும் இருக்கிறது. ஸோ வேதம், சாட்சிகள், உண்மை, போதனை, ஆலோசனைகள், கட்டளைகள், பிரமாணங்கள், நியாய தீர்ப்புகள், வழிகள், வார்த்தை, நியாய தீர்ப்புகள், நீதி, இவைகள் எல்லாமே கற்றுக் கொடுத்தல், கற்பித்தல், டீச்சிங்ஸ், போதனை,
செய்ய வேண்டிய வகை பற்றிய புத்திமதிகள், வழி நடத்துதல்கள், இவைகளைத்தான் பற்றி கொண்டான் டேவிட். இவைகளைத்தான் நான் அவைகளை சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னதும் அதுவே என் தியானம். இவைகளுக்கு பயப்படுகிறவர்கள் இன்னண்டை வரட்டும் என்று சொல்கிறார். So we'll continue, God willing, tomorrow. நேரம் கதியாக ஓடிவிடுகிறது இல்லையா? நித்தியமானவரின் வார்த்தையை நாங்கள் பார்க்கும் பொழுது நித்தியத்திலே நேரம் இல்லை. So that we get connected to, I don't know if I'm right, தேவன் நித்தியமானவர். Listen, அவரது வார்த்தை நித்தியமானது. நாங்கள் தற்காலிகமானவர்கள். இதோடு கனெக்ட் பண்ற நேரத்தில் அவரது வார்த்தை நித்தியமானது. அதுதான் என்ன இது இப்படி ஓடிச்சே டைம் எண்ணங்களுக்கு வாரது. நித்தியமான யாவே, God of eternity. Receive the blessings of Jehovah, our daddy. Jehovah, Yavareka, Jehovah Vishmareka, Yair Jehovah Panavelieka, Vioneka, Isa Jehovah Panavelieka, Vaisem Eka Shalom. Jehovah Ngulay Asivrati, Ngulay Kaparaga, Jehovah Thang, உங்கள் மேல் தமது முகத்தை பிரகாசிக்க செய்து உங்களுக்கு கிருபையாய் இருப்பாராக. யெகோவா தமது முகத்தை உங்கள் பக்கமாய் திருப்பி உங்களுக்கு சமாதானம் கொடுப்பாராக. யெகோவாவின் பெயரில் இந்த ஆசீர்வாதங்கள் உங்கள் மேல் வந்து பலிப்பதாக. இன்றைக்கும் அவருடைய மன்னாவை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். நன்றியாக இருந்து உண்மையிலும் தாழ்மையிலும் இரக்கத்திலும் நடப்போம். அதுவே அவருடைய எதிர்பார்ப்பு. God willing, we'll see you tomorrow. All of you abroad and those of you in Sri Lanka, always focus your heart to the word. அதில் இருக்கிற மாதிரி செய்ய அவருடைய கேட்போம். துன்மார்க்கர்கள் எனக்கு விரோதமாக தீமை செய்ய வகை தேடி கொண்டிருக்கிறார்கள். நானும் உம்முடைய வார்த்தையை சாட்சிகளை சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். God bless you. Bye for now.